வெல்கம் டு சயோன் சென்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிக் பாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஸோ போன பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் மைனாவும் அமுதவாணனும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக களமிறக்கப்பட்டாங்க. களமிறக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவங்க டாப் ஃபைவ்லையும் வந்தாங்க. அதே போல் பிக் பாஸ் சீசன் செவன்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எதெல்லாம் பிக் பாஸ் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை வந்து பிக் பண்ண போகுது, எதெல்லாம் தூக்கி உள்ளே போட போகிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து மக்கள்கிட்ட இருக்கத்தான் செய்யுது. யாரெல்லாம் விஜய் டிவியிலேருந்து போவா அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய ஒரு கூட்டமே இருக்குது. விஜய் டிவியிலேருந்து அள்ளி போகிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து எந்த கூட்டம் தேரும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்து பொறுக்கி இந்த வீடியோவில் போட போகிறோம். அதில் வந்து ஒரு அஞ்சு தேர் இருக்குது. அந்த தேர்னு அஞ்சை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் அஞ்சாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா ரக்ஷன் இருக்கார். ரக்ஷன் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு 90s கிட்ஸ், 91 பிறந்தவர். அது போக மூன்று சீசன்களாக நம்மளுடைய கலக்கப்போவது யாரை வந்து தொகுத்து வழங்கின ஒரு வீடியோ ஜாக்கியவர் விஜே அவர். அண்ட் கைண்ட் ஆஃப் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமிக்காக உள்ளே போனார்னா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் யங்மேனாக இருப்பார் அப்படிங்கிறதுல டவுட்டே வேண்டாம். ஆனால் அவர் போகணுமே அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் இருக்குது. ஏன்னா அவருடைய கேட்டகரிக்கு இன்னொரு முக்கியமான நபரும் போட்டி போடுறாரு. அவருக்கும் இவருக்கும் ரெண்டு பேரில் யார் உள்ளே போவா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விதமான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ ரக்ஷன் போனார் அப்படின்னா நல்லதாக இருக்கும். ஆண்டா அதுக்கு முன்னாடி அவர் வந்து ராஷ்டிரியிலலாம் வேலை பார்த்துருக்காருங்க. ஒரு ராஷ்டிரின்னு ஒன்று இருக்கா, 90s கிட்ஸோட ஃபேவரட் சேனல்லையாது, அதுலலாம் இந்த மனுஷன் இருந்துருக்கிறாரு. பட் ஓகே, ரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஃபோரில் இருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்ஷா குப்தா. இந்த தர்ஷா குப்தாங்கிறவங்க ருத்ர தாண்டவம் அப்படிங்கிற படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க பாப்புலர் ஆனது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி. விஜய் டிவியில் வரக்கூடிய குக் வித் கோமாளியில் தான் அவங்களுக்கு பாப்புலராகவும் ஆனாங்க. அண்ட் இவங்களுடைய அடுத்த கட்டம் பிக் பாஸ் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு நோன் ஃபேஸு. சினிமாலலாம் அவர் ஆக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் பிக் பாஸ்க்குள்ள போனாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றத ஐம் நாட் ஷுர் அபவுட் ஹர். பட் போனால் நல்லா தான் இருக்கும். அண்டு பார்க்கலாம், குக் வித் கோமாளி தான் ஆல்ரெடி ஒரு ஃபெமிலியர் ஃபேஸு, அதுக்கு பிக் பாஸ்க்குள்ளே போடலாம் அப்படின்னு பிக் பாஸ் டீம் நினைக்கலாம். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், ஆள் கிடைக்கல அப்படின்னா பிக் பாஸ் டீமு வா வரிசையாக வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு ஒரு நாலு போரை பொறுக்கி போட்டு போவாங்க. அது வழக்கமாக நடக்கிறது தான். கடைசி மூன்று வரைக்கும் நமக்கு தெரியாது பிக் பாஸ் டீம் என்ன பிளான் பண்ணுது அப்படின்னு. நம்ம என்ன சொல்கிறோம், திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமா? அமுதவாணன்லாம் அந்த கேஸ் தான். போன தடவை டேய் நம்மளாவா தூக்குவாயலா உள்ள அப்படி டேய் தூக்கி போடுறா, திண்ணில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணடா அப்படின்னு சொல்லிட்டு தத்த பத்தக்க தத்தக்க பத்தக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போட ஆள்தான் அமுதவாணன்லாம். அது மாதிரி யாரெல்லாம் தூக்கி உள்ள போட்டு கொண்டு போக போறாய் அப்படின்னு தெரியல. அது மாதிரி வேர்ல்டு கார்டில் யாரெல்லாம் விட போறாயின்னு தெரியல. மைனா விட்ட மாதிரி யாரெல்லாம் வேர்ல்டு கார்டில் போக போறா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அண்ட் நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் சரத். கேபிஒய்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கலக்க போவது யாரு, புகழ் சரத். ஸோ இந்த ஸ்டாண்டப் காமெடி அது இதுன்னு சொல்லி பயங்கரமான ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் தான். விஜய் டிவிக்கு ஒரு பரிச்சயமான நபர். ஆனால் ஆள் தான் கொஞ்சம் இப்படி இருப்பார், கொஞ்சம் பிக் பாஸ்கெட்டுக்குள்ளே சோறும் போட மாட்டாங்க. மனுஷனை போய் உப்புமாவை போட்டு ஏற்கனவே இட கம்மியாக கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பார். ஊர் போய் உள்ளே போய் கடைசியில் மனுஷனை வந்து இன்னும் வெயிட்டெல்லாம் குறைஞ்சி இன்னும் குச்சி மாதிரி வெளில வந்துடுவாரோ அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. இவரையும் கடைசி நேரத்தில் தம்பி ஆள் கிடைக்கல வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி ஏற்றினாலும் ஏற்றிடுவாங்க. அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். அண்ட் இவர் வந்து நம்மளுடைய மூன்றாவது ஸ்பாட்டை பிடிக்கிறாரு. நம்பர் டூல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸை கூப்பிடுவேன், அவங்க தான் இருக்காரு நம்மளுடைய ராமர் அவர்கள். இவரை தூக்கி எப்படியாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடுவோமா போட்டுருவோமா, அவர் போவாரா அப்படின்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இடா மனுஷன் அவர் மாதிரி ஒரு லெஜெண்டுங்க அவரு, வாட் அ லெஜெண்ட் ஹீஸ்ல. விஜய் டிவி வந்து ராமர் இல்லைன்னா விஜய் டிவி இல்லை, விஜய் டிவி இல்லைன்னா ராமர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் விஜய் டிவியும் கடந்து மக்கள்கிட்ட போய் சேர்றது ஒரு சில பேர் தான் சேருவாங்க. நான் இப்பயும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். ஆனஸ்டாக சொல்லணும் அப்படின்னா சிவகார்த்திகேயன் சச் அ டேலண்டட் பர்சன். பட் ஆனால் மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேர்ந்துருக்காரு. ஆனால் நான் அப்பயும் சொல்லுவேன், அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்து மக்கள் எல்லார்ட்டையுமே போய் ஒரு சேர்ந்த நபர். ராமர் அவர்களை வந்து கனெக்ட் பண்ணாத ஆடியன்ஸ் இருக்க முடியாது. அவர் விஜய் டிவியும் கடந்த ஒரு நபர். ஆனால் அவர்லாம் வருவாராங்கிற சந்தேகம் தான் வந்த சமையா இருக்கும் ராமர் அவர்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பிக் பாஸ் உடைய ஃபினாலிஸ்ட். அதுக்கப்புறம் இவர் வந்தாருன்னா கன்ஃபார்மாக ஃபைனலிஸ்ட் தான். அண்ட் இவர் வருவார் வருவாருன்னு வருஷம் வருஷம் விஜய் டிவியும் இவரை தூக்கி உள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இவரும் கொஞ்சம் டிமிக்கி கொடுத்து தப்பிச்சுக்கிட்டு தான் இருந்தார். இந்த தடவை கண்டிப்பாக இவரை வண்டியில் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் ஆளாகவே வண்டியில் ஏற்றி தம்பி இது வரைக்கும் நீ தபாயிச்சதெல்லாம் போதும், இந்த தடவை வேண்டாம், நீ கிளம்பு உள்ளன்னு சொல்லி மாக்காப்பா ஆனந்த் அவர்களை பிக் பாஸ் டீம் பொட்டியை கட்டி அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்புகள்
100% இருக்கு. அதனாலதான் இவரை வந்து நான் நம்பர் ஒன்ல வச்சிருக்கேன். உறுதியாக அவரை ஏத்தி நீ கிளம்பி போ, நீ பண்ண வரைக்கும் போதும், நீ கிளம்பி போ, உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே வெளியில வந்து டிஃபெக்டிவா தான் பாக்குறாங்க. ஏன்டா பாவிகளை அப்படி பாக்குறீங்க, அவங்களுக்கும் திறமை இருக்குடா. ஆனாலப்பட்ட சிவகார்த்திகேயன் யாரா, விஜய் டிவில இருந்து வந்தவர் தானே. ராமர்லாம் அவர் திறமை இருக்கு மனுஷன், விஜய் டிவி தானே. மாக்காப்பா ஆனந்துக்கு இல்லாத திறமையா, விஜய் டிவி தானே. ஸோ திறமையானவர்களும் அங்க இருக்காங்க. ஆனா என்ன, போன சீசன்ல வந்து அமுதாவானன் கூட திறமையானவர் தான், மைனாவெல்லாம் எதுக்குடா வச்சிருந்தீங்க, அதுவும் டாப் ஃபைவ்ல. பாவத்தை பொட்டியவா தூட்டு போயிருக்கலாம் அந்த பொண்ணு. கடைசியில வந்து நான் நாலாவதா வருவேன், டாப் ஃபைவ்ல வருவேன்னு நான் சவால் விட்டேன், அதை நான் ஜெயிச்சு காட்டிட்டேன் அப்படின்னு வேற அவங்க எல்லாம் பண்ணாங்க. எதுக்குமா வாய்ச்ச விடாது, அதை வச்சு என்ன வாயை வச்சு என்ன பண்ண முடியும், 10-11 லட்சத்தை தூட்டு போனாரு பாருங்க அமுதாவானன். இந்த மாதிரி இருக்கணும். ஓகே பாக்கலாம், இந்த தடவை பொட்டி யாருக்கு கப்பு யாருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். பார்ப்போம் மார்க்கெட்ல வந்து விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்துன கத்திரிக்காவா அப்படிங்கிற மாதிரி இல்லாம விஜய் டிவி ப்ராடக்ட் இந்த தடவையாவது பிக் பாஸ்ல விலை போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்